ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் பட்ஸ் ஜெட் டூ. ஆக்சுவலாக இது வந்து பேர்ல் ஒயிட் கலரு, வெரி டிசைன் சூப்பராக தான் கொடுத்துருக்கான். நல்லா ஒயிட்டிஷ் கலர், நல்லா சூப்பராக தான் இருக்குது. இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வெளியே. 40 டெசிபிள் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இஎன்சி 3 மைக் கால் நாய்ஸ் ரிடக்ஷன், 11 mm டைனமிக் டிரைவர்ஸ், 38 hours ஆஃப் சார்ஜிங். பரவாயில்ல, 38 hours கொடுத்துருக்கலாம். ஸோ சார்ஜ் ஃபார் நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணால் போதும், 5 hours வரைக்கும் நீங்கள் இதில் லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் IP55 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பரவாயில்ல, ஐபி ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி 94 mm அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்கோம். இதுதான் பாக்ஸுக்கு வெளியே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது வேறு சைடாக பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்போவும் போல் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதோட குவான்டிட்டி வெயிட் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வா, சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒன் ப்ளஸ் அழகாக ஒன் ப்ளஸ் நான் சென்டரில் போட்டு ஒயிட்டிஷ் கலரில் சூப்பராக கொடுத்துருக்கான். பார்க்கவே செமையாக இருக்குது. அண்டு இது வந்து சார்ஜிங் கேஸு, இதுக்குள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. அண்டு சார்ஜிங் இது வந்து சார்ஜிங் போர்ட்டு பின்னாடி. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கான். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி பிளிங்க் ஆகும். ஆக்சுவலாக அது வந்து சார்ஜிங் இண்டிகேட் பண்ணுது. க்ரீன் கலர்லனா இது ஹெல்த்தியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அண்டு வேறு என்ன கொடுத்துருக்கோம், வேறு எப்பவும் போல் பின்னாடி சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இப்போது நம்ம கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, உள்ளக்க நல்லா ஃபிக்ஸ் பண்ணி ஆங்கிள் சூப்பராக வச்சுருக்கோம். பாருங்கள், அண்டு லெஃப்ட் ரைட். ஓகே, இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா என்னென்னு. இது லெஃப்ட். ஓகே, ஓகே, நான் அதை கனெக்ட் பண்ணி. ஆக்சுவலாக அதை போட்ட உடனே எனக்கு சுற்றி ஃபேன் ஓடுது, சுற்றி கொஞ்சம் நாய்ஸ் இருந்தது. எந்த நாய்ஸும் இல்லை, நல்லா நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா கொடுத்துருக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, இஎன்சி 3 மைக் கால் நாய்ஸ் ரிடக்ஷன். பட் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சுற்றினால எதுவும் கேட்க முடியல, சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம இதை கனெக்டிவிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதாவது சாங் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பரவாயில்ல, நல்லா பேஸ் சவுண்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கான். வாய்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கு. ஆக்சுவலாக ஒரு இதை நீங்கள் கேட்கும் போது சுற்றி எதுவும் கேட்காது, அதோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டு இது அவ்வளோ வெயிட்டாகவும் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணுன்னா கூட ஒன் சைடு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நல்லா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் காலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்டில் இருக்கா? ஓகே, பரவாயில்ல, இப்போது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஓகே, நல்லா இது புதுசாக கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இது பார்த்தது கிடையாது இல்லை, பட் ஆனால் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இதோட வெயிட்டும் அவ்வளோ பெருசாகலாம் அதுவும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. காதில் வைக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுள். ஆக்சுவலாக நீங்கள் இதை லாக் பண்ணணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணிக்கிறாங்க தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். வெளியே இருக்கிற அவுட் சைட் என்வரான்மெண்ட் எதுவும் உங்களுக்கு கேட்காது, சூப்பராக இருக்கும். அண்டு ம்
பாக்ஸுக்குள்ளே ஆரம்பிங்க, பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குங்க? ஓகே இதுக்குள்ளே இருக்குமா? ஓகே இப்போது சரி இது கொடுத்துருக்கா, இது எடுத்தாச்சு, இப்போது நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட்ஸ் ஃபார் லைஃப் நல்ல டிஸ்கிரிப்ஷன் போட்டு சூப்பராக கொடுத்துருக்கான், கீழே அழகாக டிசைன் எழுதிடலாம். அண்டு ஓகே ஒரு கேபிள் கொடுத்துருக்கான், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்கான், அதுவும் நல்லா கொண்டு வந்தேன். ஓகே நல்லா இருக்கு. அண்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மேனுவல் பார்த்துக்கலாம். மேனுவல் ஓகே நல்லா கிளியராக கொடுத்துருக்கான், டச்சை பற்றி கொடுத்துருக்கான், சார்ஜிங் பற்றி கொடுத்துருக்கான், இண்டிகேட்டர். ஆக்சுவலாக இண்டிகேட்டர் லேம்ப்பை செட்டப் பட்டன் சார்ஜிங் போர்ட்டு நான் இனிஷியலாக சொன்னது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதாவது தேவைன்னா வேறு பெருசாக இதில் எதுவும் போடல. அண்டு ரீப்ளேசிங் இயர்பட்ஸ் இயர் டிப்ஸ் அது கொடுத்துருக்காங்க, ரீப்ளேசிங் இயர் டிப்ஸ் அதுக்கு நம்ம பார்ப்போம். இந்த இருக்கு ஓகே. ஸோ அதோட சேர்ந்து ரெண்டு கொடுத்துருக்கான், டிஃப்ரெண்ட் லென்த்தில் கொடுத்துருக்கான், எல் எம் எஸ் சைஸில் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு எது காலில் சுட்டாதோ ஸோ அது அதுக்கேற்றப்பல நீங்கள் ஏர் டிப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே அண்டு ஒரு சேஃப்டி அண்ட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்கான். அண்டு இதை நான் முன்னாடி படித்து பார்த்துட்டேன், இந்த 6 months வாரண்ட்டி கொடுத்துருக்கான் ஆக்சுவலாக. ஓகே 6 months வாரண்ட்டி. ஓகே உள்ள ரெட் கேபிள்னு ஒன்று சொல்லி கார்டு கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ரெட் கேபிள் கிளப் ஆக்சுவலாக இதில் இது எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒன் ப்ளஸில் வாங்குறீங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி இதை நீங்கள் ஒன் ப்ளஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை இது இருந்தீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அண்டு உள்ளக்க என்ஜாய் யுவர் நியூ பட்ஸ் உள்ள அழகாக சின்னதாக கொடுத்துருக்கான், என்ஜாய் யுவர் நியூ பட்ஸ் பரவாயில்ல. ஒன் ப்ளஸ் ஆக்சசரிஸ் நல்லா கொடுத்து வச்சுருக்கான். ஓகே உள்ளாய்க்கெல்லாம் தேவையில்லை, அடி வச்சுங்க. ஃபினிஷிங் வீடியோ ஃபினிஷிங் நல்ல ஃபினிஷிங் என்ன சொல்லி ஃபினிஷ் பண்ணேன் யார் சொல்லுங்க சார், இவ்வளோதான் இப்போது இது 5000 கொடுத்து வாங்கியிருக்கோம், என்கிட்ட ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சொன்னால் இது ஒர்த்தபுள் ப்ராடக்ட் தான், 5000 ஒர்த்தபுள் ப்ராடக்ட். ஸோ இதை வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் என்னோடய சாய்ஸில் இது சொல்லுவேன். ஒன் ப்ளஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ், ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே ஓகே வாய்ஸ் எப்படி வந்திருக்கு? வாய்ஸ் பார்ப்போம்.